ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வரலாற்றினுடைய சவாலான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். 21 நாட்கள் நம்முடைய ஹரி பரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான பிஸி ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் விட்டுட்டு வீடு அப்படின்னு வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டில் இருக்கோம். இப்படி வீட்டில் இருக்கும் பொழுது இது ஒரு புது சூழ்நிலை. பொதுவாக எதையாவது பண்ணிகிட்டு இருந்த நாம் இப்போ எதுவுமே பண்ணாமல் வீட்டில் அமைதியாக இருக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இந்த மாதிரி நாம் இருக்க போகிற நேரங்கள், குழந்தைகளோட நமக்குள்ள சில அன்ஈசினஸ்ன்னு வாங்க. அதாவது இப்போது நமக்குள்ள பிடிக்கலை. நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பிடிக்கலை, அதனால் வந்து நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கணவர்கள் அவங்கள்டிருந்து ஒரு பதில் என்ன இருக்குன்னா, வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாமல் இங்கே இருக்கலாம் அப்படின்வாங்க. இதுக்கு எதிர்மாறாகவும் சில கருத்துகள் வரும். பணம் சம்பாதிக்கணுமேனு பார்க்குறேன், அதனால தான் இங்கே இருக்கேன், இல்லைன்னா பேசாமல் வீட்டில் இருப்பேன். கணவர்களும் சொல்கிறது உண்டு. நிறைய நம்ம வந்து குழந்தைகள் எதிர்காலம் அதையெல்லாம் யோசித்து தான் வந்து இங்கே வந்து இருந்து பண்ணுறோம், இல்லைன்னா வந்து வீடு குடும்பத்தை விட பெரிய விஷயம் என்ன இருக்குது. இந்த மாதிரி கான்ட்ராடிக்டரியான பார்வைகள் உள்ள மனிதர்கள் எல்லாரும் இப்போ ஒரே குடும்பத்தில் உள்ளே இருக்கோம். இதில் குறிப்பாக கணவன் மனைவி அப்படின்றத மட்டும் இப்போ நாம் கையில் எடுத்துக்குவோம். இந்த கணவன் மனைவி உறவில் என்ன பொறுத்தளவு மூன்று விதமான பிரச்சனைகளை அவங்க இந்த 21 நாளில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கு அவங்க தயாராகிடுறது ரொம்ப நல்லது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கணவர் வேலைக்கு போயிடுறார், மனைவி வீட்டில் இருக்காங்க, இப்படி ஒரு சூழ்நிலை. இது முதல் சூழ்நிலை. இந்த கணவர் வேலைக்கு போயிட்டார், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னொடனே மனைவியாக இருக்கவங்களுக்கு ஒரு பெருமூச்சு விடுவாங்க, அபாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவாங்க. அதனுடைய காரணம் என்னென்னா, இப்போ அவங்க ஃப்ரீ, இந்த வீடு ஃப்ரீ, இந்த வீட்டில் இருக்கிற விஷயங்களை அவங்க அவங்களுடைய நேரத்திற்கு தோதுக்கு ஏதுவாக செஞ்சுக்கலாம் வேலைகளை அப்படின்னு அவர் ஒரு ரிலாக்ஸ்டு மோடில் இருப்பாங்க. இப்போ முதல் பிரச்சனை இந்த 21 நாள் சொல்லும் பொழுது அது இல்லை. இப்போ வீடு வந்து நிரம்பி இருக்கு, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மனைவி இவ்வளவு நாளாக வருஷக்கணக்கில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஸ்பேஸ் வந்து இப்போ காணாமல் போகுது. அதனால் அவங்க நிச்சயமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. இது முதல் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்றது அப்புறம், முதல்ல இந்த பிரச்சனையை நம்ம உணர்றோமானாலே தீர்வு வந்துடும். இப்போது இதை பார்த்துட்ருக்கிற கணவரும் குழந்தைகளும் ஆமாம் இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாலே இதுக்கு ஒரு தீர்வு அழகாக கிடச்சிரும். ஸோ இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே வீடு அப்படின்றது ஒரு இரவு வந்து தூங்கிறது, திரும்ப காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிறது, சாப்பிட்றது, அவ்வளோதான். அதற்கானது தான் வீடு அப்படின்னு இவ்வளோ நாளாக இருந்தது. இப்போ வீடோட டெஃபினேஷன் ஒரு 21 நாளைக்கு மாறுது. இப்போ ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே வீடு புதுசாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து தூங்கி எழுறது, ரெஃப்ரெஷ் ஆகிறது, மார்னிங் பாசிபிளி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது, திரும்ப நைட் டின்னர் எடுக்கிறது, அவ்வளோதான் வீடுன்னு இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டாக வீடு அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு அன்ஈசினஸ் வந்திருக்கும், அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். இதுக்கு ரெடி ஆகிறது அப்படின்றது அவங்களுக்கு, நிறைய பேருக்கு வந்து இது இப்படி தான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரெடி ஆகிடுவாங்க. நிறைய பேர் வந்து புதுசாக இருக்கே இது அப்படின்றதுல இருப்பாங்க. இது இரண்டாவது வகை பிரச்சனை. மூன்றாவது வகை பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ நான் மேற்சொன்ன ரெண்டு பிரச்சனைகளையும் வெறும் இடமாற்றம் மட்டும்தான்,
இப்போ தான் முதல் முறையாக நான் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கையில் எடுத்தேன். இப்போ நான் சொல்ல போகிற மூணாவது பிரச்சனையில் மேற் சொன்ன ரெண்டு பகுதிகளில் யாராக வேணால் இருக்கலாம். அதாவது ஒருத்தங்க வீட்டிலேருந்து இன்னொருத்தங்க வெளியில் போய், இல்லை ரெண்டு பேருமே வெளியில் போய் வேலை பார்த்து வர்ற, அப்படி யாரும் வேணால் இருக்கலாம். இந்த மூன்றாவது வகை பிரச்சனையில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகாது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, குறை சொல்லுதல் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இப்போ இவங்க 21 நாட்கள் ஒன்றா இருக்க போகிறாங்க. கணவனுக்கு வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு துணியில் சொல்லணும்னா வெள்ளம் கிடச்ச மாதிரி என்ன குறைய பார்த்தாலும் இப்போ சொல்லிகிட்டே இருப்பார். மனைவிக்கும் அப்படி தான், கணவனை பார்க்கும்போது ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இது மூணாவது சூழ்நிலை. மூன்று சூழ்நிலையுமே நமக்குள்ள நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள். இதுக்கு தீர்வு என்ன? பொதுவாக இந்த சூழ்நிலை வந்து 21 நாளில் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இருக்கு இல்லையா? இன்னும் ஒரு 10 நாள் தான், எப்படியாவது பொறுத்துட்டு அப்புறம் நம்ம ஆஃபீஸுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல அதிலிருந்து வெளியில் வரணும். இது 10 நாள், 20 நாள், 30 நாள் சூழ்நிலை அல்ல. இது வந்து என்னுடைய கணிப்பு எப்படி பார்த்தாலுமே மாதக்கணக்கில் தொடரக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த வீட்டில் இருவரும் வாழறதும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான், வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்றத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். இது தீர்வு ஒன்று. தீர்வு ரெண்டாவது, இது மாதிரியான ஒரு ரிலாக்ஸ்டான டைம், அதாவது வெளி கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை, வீட்டில் இருக்க கமிட்மெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னும் போது மனம் விட்டு பேசுறதுக்கான ஒரு ரிலாக்ஸான ஒரு டைம் வந்து இது தான். இந்த டிவி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் நாம் பேசுவோம் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற குறைகளை வந்து, அதாவது கணவன் வந்து ஒரு குறை சொன்னால் மனைவி அதை பொறுமையாக கேட்டுக்கிறது, மனைவி அவங்க பக்கத்து கருத்துக்களை குறைகளை சொன்னால் கணவன் கேட்டுக்கிறது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் வந்து இந்த டைமில் எடுத்துக்கலாம். இது ரெண்டாவது தீர்வு. மூன்றாவது தீர்வு ஒன்று இருக்குது. அவங்க என்ன நம்மக்கிட்ட குறை சொல்கிறது, நம்ம என்ன அவங்கள குறை சொல்கிறது, நாமளே நம்முடைய குறைகளை அக்செப்ட் பண்ணலாம் இரண்டு பேருமா உட்காந்து. ஸோ அதில் வந்து யோசித்து பார்த்ததில் இதெல்லாம் என்கிட்ட தப்புன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்போ ஹரிபரியாக இருந்தேன், அதனால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற பக்குவம் இல்லை. இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது யோசித்து பார்த்தா கண்டிப்பாக இதெல்லாம் என்னோடய தவறுன்னு எனக்கு தெரியறது அப்படின்னு கணவனும் அப்படின்னு மனைவியும் அப்படி உட்கார்ந்து பேசும் பொழுது ஒரு புரிதல் நமக்குள்ளே உருவாகும். அது குழந்தைகளினுடைய எதிர்காலத்துக்கும் மிகச்சிறப்பானதாக இருக்கும். மூன்று விதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. முதல்ல நாம் அதை அக்செப்ட் பண்ணுறோமா? அடுத்து அதற்கு மூன்று விதமான தீர்வுகள் உண்டு, அதை நோக்கி நகர்றோமா அப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கலாம். இந்த நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த 21 நாட்கள் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். யோசிப்போம், பேசுவோம், தவறுகளை வந்து ஒப்புக்கொள்வோம், வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாக மாறட்டும். வாழ்த்துக்கள்.